வாழ்வதற்கே வாழ்க்கை வீழ்ந்து கிடப்பதற்கல்ல. நாம் நினைத்ததை நாம் அடைய செய்ய வேண்டியவை இரண்டு. ஒன்று முயற்சி, மற்றொன்று பயிற்சி. இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும், ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். வாழ்வின் கஷ்டங்கள் தான் நமக்கு பல விஷயங்களை தெரியப்படுத்துகின்றன. வாழ்க்கையில் வழிகள் உண்டு, அதே சமயம் பல வழிகளும் உண்டு. ஹாய் எவ்ரிவன், உங்க எல்லாரையும் இந்த ஜாய் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வித்தியாசமான தலைப்பு வேஷங்கள் நிலைப்பதில்லை. ஒரு அருமையான கதையோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஒரு ஏரியில நிறைய மீன்களும் பாம்புகளும் வாழ்ந்து வந்தன. முதல்ல ரெண்டுமே நட்பா தான் இருந்துச்சு. அதுங்களுக்கு ஒரு இடம் மாதிரி ஏரி முழுவதும் தண்ணி இருந்ததுனால பாதி வந்து மீன்களுக்கும் பாதி வந்து பாம்புகளுக்கும் இருந்தது. ஸோ பருவமழையும் பிஞ்சு ஏரியும் கொஞ்சம் கொஞ்சமா வத்த ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேத்துக்கு நடுவுல சண்டை வர ஆரம்பிக்குது. அப்போ ரெண்டு பேரும் ஏரியை பிரிச்சுக்கிட்டு, இது என்னோட இடம், அது உன்னோட இடம், என் மீன் இனம் வந்து பாம்பு இடத்துக்கு போகக்கூடாது, பாம்போட இடத்துல வந்து மீன் இனம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இதுல வந்து பார்த்தா ஒரு பிளாங் மீன், அது மட்டும் தந்திரமா ஒரு வேஷம் போட்டு தன்னோட உடலையும் தன் பாம்பு மாதிரி தலையும் வச்சுட்டு அது ஒரு பாம்புன்னு காமிச்சுக்கிடும் பாம்பு இடத்துல போகும்போது. அதே மீன் இடத்துல வரும்போது வாழை சுருட்டி மீன் போல துடுப்பையும் வாழையும் ஆட்டி நான் ஒரு மீன் காமிச்சு ரெண்டு இடத்துலயும் மாறி மாறி உணவு பெற்று இந்த ஏரியில எல்லா பக்கத்துலயும் சுத்தி வந்துட்டு ஏமாத்திக்கிட்டே இருந்துச்சு. வெயில் காலம் அதிகமானதுனால மேலும் ஏறி வற்ற ஆரம்பிச்சது. பாம்பு கூட்டம் மீன் கூட்டமும் ரொம்ப குறுகிய இடத்துல தான் அமைஞ்சிருச்சு. ஒரு நாள் ரெண்டு கூட்டத்தோட இடத்துமே இங்க இருக்காள் அங்க பாத்துக்கலாம், அங்க இருக்காள் இங்க பாத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த மீனான விலாங்கு வேஷம் போட்டா பாம்பு பார்த்து தாக்கிடும், இல்ல பாம்பா வேஷம் போட்டா மீன்கள் கடிச்சு கொத்தறிடும். நான் பாம்பும் இல்ல மீனும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் முடியாது. இந்த இதுல இருக்கும்போது தான் ஒரு நாள் ரெண்டு இதுலயும் இல்லாம நடு இதுல பாட்டு பிடிபட்டுருச்சு. சோ பாம்பாவும் அதால இதை வேஷம் போட முடியல, மீனாவும் வேஷம் போட முடியல. இவ்வளவு நாள் சுத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் வீணாயி போயிடுச்சு. கடைசியில பாம்பும் வேஷம் போட்டதுனால பாம்புகள் வந்து கடிக்க ஆரம்பிச்சிச்சு, மீன் வேஷம் போட்டதுனால மீன்கள் வந்து அதை தாக்க ஆரம்பிச்சிச்சு. கடைசியில ரெண்டு பேருக்கு நடுவில் அது செத்தே போயிடுச்சு. சோ இத முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, நான் மீனும் இல்ல பாம்பும் இல்ல, நான் ஒரு விலாங்கு அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கலாம்னு நினைச்சிட்டு ரொம்ப பரிதாபமா இறந்து போயிடுச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னு பார்த்தோம்னா, சுகபோகத்திற்காக பொய் சொல்பவன் பொய் சொல்லி நல்லவன் கெட்டவன் என இருவருக்கும் பொதுவாய் இருக்க எண்ணினால் ஒரு நாள் இருவருமே நம்பாமல் இருவருக்குமே துரோகியாக நேரிடும். தேங்க்யூ ஆல்.